இளம் துளிர் சிறுதானிய சேமியா மற்றும் நூடுல்ஸ் வகைகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு அற்புதமான உணவு, வேதிப்பொருட்கள் கலக்காத சத்தான தயாரிப்பு. இயற்கையோடு இணைந்திருப்போம். அங்கன்வாடி இந்திய அரசால் நடத்தப்படும் தாய்சேய் நல மையமாகும். அடித்தட்டு மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர் பற்றிய சிறப்பு பதிவு. கருமுதல் கல்லறை வரை மனித வாழ்வியலோடு உணர்வு பூர்வமாக தன் சேவைகளை வழங்கி வரும் ஒவ்வொரு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் ஆரோக்கியமாக இருப்பாள் எனில் அந்த குடும்பமே ஆரோக்கியத்திற்கான அஸ்திவாரமாக மாறும். பெண்மையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரும் பங்காற்றுகிறார்கள். பெண் பூப்படைந்த காலம் முதல் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் நல்ல உணவு முறைகள் பற்றியும் ஆலோசனைகள் வழங்கி சமுதாயத்தில் சிறந்த பெண்ணாக விளங்க இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஒரு பெண் திருமணமாகி கருவுற்ற காலம் முதல் இன்னொரு தாயாய் இருந்து அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான சத்தான உணவுகளை வழங்குவதுடன் கருவுற்ற தாயிற்கு மன ரீதியான ஆலோசனைகளையும் வழங்குகிறார்கள். குழந்தை பிறந்து 2 வருடம் முடியும் வரை வீடுகளுக்கே நேரடியாக சென்று அந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறார்கள். 2 வருடம் முடிந்து அங்கன்வாடிக்கு வரும் குழந்தைக்கு முன் பருவ கல்வியை ஆடலும் பாடலும் கற்றுக் கொடுத்து 6 வயது வரை அந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக இருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து இன்னும் பல பணிகளையும் சேர்த்து சமுதாயத்திற்கு சேவையாற்றி வரும் இவர்களின் உழைப்பு போற்றப்படக்கூடியது. இவர்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு மற்ற குடும்பங்களின் ஆரோக்கியத்திற்காகவும் பணியாற்றும் நல்ல உணர்வுகள் கொண்ட உள்ளங்களை பாராட்டி மகிழ்வோம். இந்த பதிவை வழங்குவதில் இளம் துளிர் பெருமை அடைகிறது. ஸோ நம்ம போன தலைமுறை வந்து நிறையா காடுகளை அழிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தலைமுறைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அடுத்து வர தலைமுறைக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து நம்ம கொடுக்கணுங்க. ஸோ அந்த ஃபீல்டு தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம்லங்க. நம்ம குழந்தைகளெல்லாம் வந்து டீச் பண்ணுறவங்க, அப்புறம் குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையா இது நேரம் கிடைக்குதுங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாங்க? இப்போ நம்ம ட்ரீ கிளப்பில் வந்து சமர்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. அது பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே வந்து நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுங்க. நம்ம பால் குடிக்கிற அந்த பேக்கெட்லேருந்து, அப்புறம் வீட்டில் மளிகை சாமான் வாங்குகிற அந்த பேக்கெட்லேருந்து நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்னால நம்ம நிறைய கெடுதல் வருதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனால் அது எப்படி வந்து நம்ம ஒரு அந்த பிளாஸ்டிக் மூலமா ஒரு உயிர் உருவாக்க முடியுங்க? இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறையா பழங்கள் சாப்பிட்றோம், காய்கறிகள் சாப்பிட்றோம், அதனோட விதையெல்லாம் இருக்கு இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு நாவல் பழம் சாப்பிட்டீங்க, அந்த நாவல் பழத்தில் ஒரு விதை இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறையா பிளாஸ்டிக் காகிதம் இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக் காகிதத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம திறக்கும் போதே ப்ராப்பராக வந்து அந்த மேலே டேமேஜ் பண்ணாமல் ப்ராப்பராக திறந்துடலாங்க. அந்த டாப் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி திறந்துட்டு அதில் உள்ள வந்து மண், அப்புறம் நம்ம வீட்டிலே வந்து கிச்சன் வேஸ்ட்டில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மண்ணோட கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா நல்லா சிறப்பாக செடி வளருங்க. அப்புறம் அந்த பேக்கெட்டில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் நீங்கள் அந்த விதையை நீங்கள் தனியாக முளைக்கி போட்டு கொஞ்சம் பெருசாக்கி இந்த பேக்கெட்ஸ்குள்ளே வைக்கலாங்க. இல்லைன்னா டைரெக்டாக பேக்கெட்குள்ளேயே போட்டும் கூட நம்ம நெட்ட முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நெட்டி ஒரு அளவாக சின்ன ஒரு நாற்று பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தோட்டம் காடெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தோட்டம் காட்டில் வைக்கலாங்க. நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் கூட நீங்கள் ரோட் ஃபேஸ்லாம் வைக்கலாங்க. அப்புறம் சமர்ப்பணங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து
நிறைய பேர் இருக்கிறாங்களுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீ கிளப்புக்கு நம்ம வந்து சமர்ப்பணமாக கொடுக்கலாங்க. இப்போ நம்ம நாற்று வளர்த்தி சமர்ப்பணமாக கொடுக்கும்போது அந்த செயல் வாழ்ந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு செடி வளர்த்தி உங்களோட குழந்தைகளெல்லாம் வீட்டில் இன்வால்வ் பண்ணி, இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி, நீங்கள் ஒரு விதை கொடுத்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாற்று வளர அந்த விதை வந்து உயிராக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தாங்கனாலே வந்து அவங்களுக்குள்ளே அந்த மலர்ச்சி வந்துருங்க, அந்த கனெக்ட் வந்து உள்ளே சில்ட்ரன்ஸுக்கு வந்துருங்க. ஸோ அந்த கனெக்ட் உள்ளே கொண்டு வரணுங்க. ஸோ ஒரு அளவான ஒரு செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட் க்ரியேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து நம்ம டொனேட் பண்ணலாங்க. நாங்கள் ட்ரீ கிளப்லையும் அக்செப்ட் பண்ணிப்போங்க. நம்ம ஃபாரஸ்ட் க்ரியேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம். ஸோ இதுதான் சமர்ப்பணுங்க. இடத்துல இருந்து நம்ம இன்றைக்கி நிறைய விஷயம் புதுசாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணி நமக்கு இதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிஸ் சார். ஸோ இவர் வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணி இவர்கிட்ட கேட்கும்போது இவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணணும் சார், எங்கள் பீப்புளுக்கு நீங்கள் வந்து பண்ணித்தரணும்னு கேட்கும்போது இவர் நம்மளுடைய ட்ரீ கிளப் ரிசர்வ் சார்கிட்ட சொல்லி, ஸோ இவரும் ரிசர்வ் சாருடைய கொடுத்த அந்த ஒரு பர்மிஷன் ஒரு சப்போர்ட் தான் நாமும் இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு காற்றை சுவாசிச்சுட்ருக்கோம். அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ரெண்டு பேர் தான். ஸோ அவங்களுக்கு ஜேசிஐ பஞ்சாய் பிள்ளையுடைய ஜாஸ்மின் சார்பாகவும் நம்மளுடைய ICDS பவானி சார் பிளாக் சார்பாகவும் அவங்களுக்கு பெரிய ஒரு தேங்க் வந்து எல்லோரும் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஹானரிங் விஷயம் வந்து நாங்கள் இங்கே பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த ரெண்டு பேர் வந்து எங்களுக்காக ஹானர் இந்த சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்காக ஃபஸ்ட் வந்து இந்த ட்ரீ கிளப்புடைய ஃபவுண்டர் ஒரு யங்ஸ்டர் ஒரு நல்ல ஒரு யங் டீம் வச்சு இன்றைக்கி ஒரு அழகாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங். ஒரு நான் ஒரு என்ஜிஓவில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஷர். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய ICDS பீப்புள் எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க. அவங்க ஒர்க்கில் இருந்த இடத்த விட ஃபீல்டில் இருந்த ஒர்க் அதிகம். ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு ICDS சார்பாகவும் ஜேசிஐ சார்பாகவும் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ ICDS சார்பாக அவருக்கு வந்து ஒரு சால்வை போட்டு ஹானர் பண்ணணும்னு சொல்லி CDPO மேம் உஷா மேம் அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அதாவது சார் சொன்னார் இவரோட என்ஜிஓவில் இருந்து செஞ்சிட்ருக்காரு. நாங்கள் வந்து எங்கள் ஃபீல்ட் ஸ்டாஃப் அத்தனை பேர் ஒரு சொசைட்டிக்காக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வித் பே தான், ஆனாலும் நாங்கள் சொசைட்டிக்காக நிறைய செய்கிறோம். இது ஒரு எங்களுக்கு அட்வென்ச்சராகவும் இருக்குது. இதை போய் நாங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக யூஸ் பண்ணி நல்லா செய்வோம் அப்படிங்கிறது எங்களோட இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். எல்லா சார்பாவையும் அவரை வந்து நம்ம ஒரு கைத்தட்டலோடு அவரை வரவேற்றுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வெல்கம் யூ சார். சார் எங்களுக்காக ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த அங்கன்வாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அந்த வார்த்தையோட அர்த்தமே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அங்கன்வாடிங்கிற விஷயமே அங்கன்வாடியில் வேலை பார்க்குறீங்களா என்ன வேலை அப்படின்னு தான் இங்கே கேட்பாங்க. ஆனால் இப்படி ஒரு துறை இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா எங்கள் காலத்து மனிதர்களுக்கு எங்கள் காலத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் பால்வாடியிலிருந்து ஃபஸ்ட்டு ஒன்றாம் கிளாஸ் போனவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட என்னமோ வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு முட்டை கொடுக்குறாங்க, சத்துமா கொடுக்குறாங்க, அதுதான் அவங்க வேலையை நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க அதுக்கு பின்னால் இருக்கிற எஃபோர்ட்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா என்ன, ஒரு ஒரு குழந்தை கருவுறதுலேருந்து அவங்களோட எடுத்துக்கிற கேரு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா என்னோடய ஒய்ஃபோட தம்பி ஒய்ஃபோட அக்கா கூட இதில் தான் இருக்காங்க. அவங்க கரியாம்பளையம் செக்ஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எந்த நேரங்காலும் பார்க்காம போகிறது, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கும் பரிபுரிகிற ஒரு ஒரு துறையும் அந்த பொறுப்புணர்வும் வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற அந்த தருணத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காகவோ இல்லை ஒரு தருணத்துக்காகவோ இங்கே வந்திருந்தா கூட இந்த தருணம் வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன விதையை, அதாவது இவ்வளோ பெரிய மரங்கள் பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஏற்பட வேண்டாம், ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன விதை விழுந்து இதன் மூலமாக நம்மளும் ஏதாவது ஒரு கத்திரிக்காயாவது வீட்டில் வச்சு வளர்க்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணுங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு செடி வச்சு வளர்த்து சாப்பாடு செஞ்சு எடுத்து போட்டு சமைச்சு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிற சூழல்லாம் இல்லை. எல்லாமே அந்த இங்கிலீஷ் கடைகள் தான் காய்கறிகளை நம்பி தான் இருக்கிறோம். வீட்டுக்காரர் சந்தைக்கு போனாங்களா அந்த கேரட் பீன்ஸ் வாங்கலீங்களா அப்படி தான் சண்டை போடுவாங்களே தவிர வீட்டுக்குள்ள இருக்கிற வெண்டைக்காயில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற வெண்டைக்காயை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, கொத்தவரங்காயே கண்டுக்க மாட்டாங்க, பீக்கங்காயே கண்டுக்க மாட்டாங்க, நாட்டு காய்கறிகளும் சுத்தமாக மறந்துட்டாங்க. அவங்களுக்கு காய்கறின்னு உங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, எல்லாமே பெரிய முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, பீன்ஸு, கேரட்டு இதுதான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இதை மற்றதெல்லாம் காய்கறியாக மதிக்கமான்றீங்க. ஆனால் இயற்கை காய்கறிகளில் இருக்கிற சத்தாகட்டும் அது வந்து அதோட பெனிஃபிட் ஆகட்டும், நியூட்ரிஷியன்ஸ் ஆகட்டும், புரதச்சத்துக்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு எல்லா தருணங்களையுமே ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு
ஒரு சின்ன நீங்கள் வீடு வந்து தோட்டம் வாங்கி இடம் வாங்கி வைக்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்களை ஒரு இடத்துக்கு போகிற தண்ணியிலையாவது ஒரு செடி வைக்கலாம், ஒரு மரம் வைக்கலாம், அது வர்றது இல்லை. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு நேரம் இருந்தால் கூட அதில் மொபைல் பார்க்குறதுல, ஃபோட்டோ எடுக்கிறதுல, ஃபேஸ்புக் பார்க்குறது தான் காலம் போதே தவிர, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, அதுதான் நீங்கள் வர சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு அம்மா ஒரு கற்றுக்கிற விஷயம் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனால் ஒரு அங்கன்வாடி தொழிலாளராக, ஒரு அங்கன்வாடி ஒரு வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிற விஷயம் பல அம்மாக்களுக்கும் பல குழந்தைகளுக்கும் இந்த தகவல் போய் சேரும். அதனால் ஒவ்வொருத்தரும் இதை நல்ல தருணமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ரிசப் வந்து இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஏற்படுத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், அந்த சிரமத்தை தாண்டி இப்படி ஒரு விதை வரணும்ல, ஒரு நம்ம ஒரு வனத்தை உருவாக்கணும், நம்ம ஒரு மரத்தை உருவாக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது அவருடைய எண்ணம், அவருடைய தாட், இது அவருடைய படைப்பு. ஆனால் அதே மாதிரி ஒரு சின்னதாக இருந்தால் கூட நம்மளுக்குள்ளே ஒரு தாட் வந்து, நம்மளுக்குள்ளே ஒரு படைப்பு வந்து, ஒரு சின்ன செடியை உருவாக்குங்க. வீட்டில் முருங்கைக்காய் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய முருங்கைக்காய் தோட்டத்திலலாம் முத்தி போய் தான் கிடக்கும். எவ்வளோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அதோடய பயன்கள் அவங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்லேயே சத்தம் போட்டேன், முருங்கைக்காய் பூரா முத்தி தான் கிடக்கும். அதை நல்லா இருக்கும்போது எடுத்து சமைக்கணும், அதில் சத்து இருக்குங்கிறது தெரியாது. வீட்டில் வந்து உட்காந்துட்டு கேரட் வாங்கிட்டு இல்லையா, வீட்டில் பீட்ரூட் வாங்கிட்டு இல்லையான்னு சத்தம் போட்டுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டு காய்கறிகளை பற்றியும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ப்ரெக்னன்சி லேடியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நேரடியாக சந்திக்கிறீங்க. அப்போது நம்ம வீட்டு தோட்டத்தோட பலன்களை வந்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இந்த நீங்கள் மற்ற பயன்களையும் சேர்ந்து இந்த மரம் வளர்க்குறதும் ஒரு துறையாக எடுத்துக்கிட்டு, இதை ஒரு 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 சின்ன பங்களிப்பாக எடுத்துக்கிட்டு செய்யும்போது நீங்கள் சமுதாயத்திற்கு அந்த அக்கா சொல்லி இந்த மரம் வச்சாங்க, செடி வந்துச்சு, கொய்யாப்பழம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகளை விட்டு செல்வீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளேயும் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் கூட இருக்கிற எல்லா குழந்தைகளும் சரி கற்றுப்பாங்க. இந்த தருணத்துக்கு நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களோட நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வந்து ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆளை இன்றைக்கி நான் இன்வைட் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அவருக்கு நான், அவர் வந்து மிஸ்டர் வேலுச்சாமி சார். நாங்கள் இப்போது சமீபத்தில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராஜெக்டு அவரோட ரிலேட்டிவ். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கும்போது தான் சார் வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதுதான் சின்ன உலகங்கிறது, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் விஷயத்தை நிறைய கற்றுக்குறோம். ஸோ சார் வந்து நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம், ஏன்னா அவரோட நாலேஜ் இந்த விஷயத்தில் நாலேஜ் ரொம்ப அதிகம். அவர் சார் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு இங்கே வெளிப்பாளையம் பக்கத்தில், அங்கே வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. அது அது பார்த்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரே அதை பற்றி என்னென்னு சொல்லட்டும். எல்லோருக்கும் வணக்கங்க. உண்மையாகவே ரிஷப் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். ஏன்னா ரிஷப்பை பற்றி சொல்லணும்னா நான் நிறையா சொல்லணும். அவங்க 1968 அவங்க பெரியப்பாவும் நானும் கிளாஸ்மேட், மேட்டுப்பாளையம் மகாஜனை ஸ்கூலில். இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரமேஷ் அன்கோங்கிறது ஒரு நியாயமான ஒரு தொழில் பண்ணுறதுலேயும் ஒரு எத்திக்ஸோடு பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா இதெல்லாம் கட்டாயம் சொல்லணும். அவங்க பேக்ரவுண்டை வந்து ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய யூஸ்வலாக சேர்த்தாங்கன்னா அதிக வட்டி வாங்குவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்கங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஜென்ரலாக எல்லா மனசில் இருக்கும். பட் தீஸ் பீப்புள், இவங்க என்டையர் குடும்பம், அவங்க பெரியப்பா நவரத்னமால், அவங்க அடுத்தது மகாவீர் ஜெயின் சொல்லிவிட்டு, அதுக்கு கடைசி அவங்க தம்பியோட சன்னு தான் ரிஷப். இவரெல்லாம் எல்லாம் எனக்கு பையன், எனக்கு மகன் மாதிரி தான், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல. பட் இவங்களெல்லாம் இன்ட்ரொடியூஸ் ஆனது என்னுடைய பிரதரின் நான் ஞானசேகரன் சொல்லி, அவர் 5 ஏக்கராவில் இவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குரிய 1 crore ப்ராஜெக்ட் அதில். நீங்கள் எல்லாருமே கட்டாயம் அந்த ரிஷப் உங்களை கூப்பிடுவார். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த வயசுல இந்த பசங்க, ஜென்ரலாக இந்த மாதிரி பசங்கள்லாம் அங்கே சுற்றுவாங்க, அதை பண்ணுவாங்கங்கிற மாதிரி காலகட்டத்தில், அதையெல்லாம் தாண்டி நம்ம கவர்மெண்ட்டோ மற்றவங்க பண்ணாத ஒரு காரியத்தை அவங்க சொந்த காசில் சொந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி அவங்களாம் லேக்ஸ் கணக்காக சம்பாதிக்க, மணிக்கணக்கில் அவங்க என்னக்கூடிய ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்குலாம் இருக்குது அவங்க ஃபேமிலிக்கு அந்த மாதிரி. பட் அதையெல்லாம் தாண்டி இவர் மட்டும் இந்த என்டையர் ஃபேமிலி, ரமேஷ் அன்கா ஃபேமிலி வந்து நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல மேட்டுப்பாளையத்தில் ரொம்ப பேர் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க 2 வருஷமாக, முதல்ல கமிட் பண்ணாங்க கவர்மெண்ட்டு இந்த ஸ்கூல் கட்டி அவங்க ட்ரஸ்ட்டை பேரை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னவோ தெரியல அந்த பாலிட்டிக்ஸ் வந்ததுன்னா அந்த ட்ரஸ்ட்டு நேமெல்லாம் இல்லாமல் 2 வருஷம் இந்த ஸ்கூலில், ஏறக்குறி 2 இயர்ஸ் ஐ திங்க், 2 வருஷம் இந்த ஸ்கூல் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்து 500,000 செலவு பண்ணி எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் ஸ்கூலை கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தெரியாமல் வந்து அவங்க எதையுமே விளம்பரம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து தலைமுறை வந்த பசங்களும் அவங்க நான் குட்டி என்ன இது 8 அடி சேர்ந்தால் இல்லை 8 அடி சேர்ந்தால் 16 அடி குட்டி பாய்ங்கிற மாதிரி, அவங்க வந்து அப்பாவுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்லாங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் உண்மையாகவே இந்த மண்ணில் அவங்க இடம் இந்த காலை வச்சது உண்மையாகவே ஒரு இது ஒரு புனிதமான இடங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து அவங்கள பற்றி சொல்ல வந்தது. எங்களை பற்றி நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எந்த ஏரியாங்க? பவானி சாகர்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் சுந்தர்ராமன் சொல்லிட்டு இயற்கை விவசாயி அவர். ஒரு 25 வருஷமாக வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயி இப்போ 25 வருஷமாக இருக்குது. யாருக்குரிய 80 வயசு ஆச்சு. அவர் உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்டுகளையும் இந்த மாதிரி விவசாயிகளையும் நிறையா ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காரோட ஃபார்மில் வித்தவுட் காசெல்லாம் வாங்காமல் பண்ணியிருக்காங்க. நிறையா அவங்க நிறைய கவர்மெண்ட்டில் வந்து அவருக்குலாம் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அவார்டு வாங்க எதுக்கும் போகலை. இன்றைக்கி அவர் மண்ணை பற்றி அவர் தடவை வேணால் கூட்டிகிட்டு வந்து ஒரு கிளாஸ் கூட பண்ண சொல்லலாம், ரிசப்ட சொல்லி ஒரு பெரிய இதில். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதாவது கூப்பிட்டாரு மேட்டுப்பாளத்தில் நாங்கள் அறம் ஆர்கானிக் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து எக்ஸாக்டாக நான் என்ன பேச நினச்சனோ அதை தான் அவர் சொன்னார். இன்றைக்கி நாட்டு காய்கறிகள்லாம் நேற்று நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே இந்த ஜெர்சி மாடுலாம் இந்த அதெல்லாம் மாடுன்னு நம்ம சொல்கிறதில்ல, அது கிராஸு பன்னி வகையாக இது சேர்ந்தது மாடுன்னு. அதாவது மாடுங்கிறதே நாட்டு மாடு தான். அந்த நாட்டு மாடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி பட் இப்போ அட்லீஸ்ட் ஏதோ கோர்ட்டாக ஒரு இதுக்கு சொல்லியிருக்கு, கோர்ட்டுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஜல்லிக்கட்டில் வந்து நாட்டு மாடை மட்டும்தான் என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கையாக வந்து விளைகிற காய்கறிகள் கெமிக்கல் வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை சொல்லிக்கிறதுல ஒன்றும் வருத்தப்படலை. 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் கேன்சர் எனக்கு கார்சினோமா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறுபிறவி அக்டோபர் 2015 ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி நடந்து ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதாக போச்சு. அது குழந்தை பிறந்து இல்லை குழந்தையிலேருந்து 80 வயசு காரங்க வரைக்கும் கேன்சரில் ஏன் இது பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த விஷமுள்ள காய்கறிகள் அது சத்தில்லாத காய்கறிகளை சாப்பிட்றதுனால தான் வருதுங்கிறதா மேஜராக அதுதான் இருக்குது இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி அது எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்தேன் நம்ம அட்லீஸ்ட் அப்புறம் ஒரு 5 பேர் இந்த மாதிரி வந்து இந்த பசங்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இப்போ ஒரு 100 பேர் அதில் இருக்கிறோம். ஒரு 1000 பேரையாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் இயற்கையாக வந்து விவசாயம் செய்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறத எங்களுடைய ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இந்த பேரலோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாக்களோ எல்லாம் இருந்ததுன்னா 2-2 இது போதுங்க, 2-2 விதை போதும். நாங்கள் பாரம்பரிய விதை இப்போல்லாம் கொண்டு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் அது எல்லாமே ரிசப் மூலியம் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு 10 விதை மறுபடியும் ஒரு ஒவ்வொரு விதை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தா கூட அது 1000கணக்கான பேருக்கு போய் சேரும். அந்த மாதிரி அதில் இப்போ வெண்டையிலேயே ஒரு 50 வகையான வெண்டை இருக்குது. மர வெண்டை 6 மாதம் காய் விடுற வர மாதிரில இருக்குது நிறையா. சார் சொல்கிற மாதிரி அதெல்லாமே அழிஞ்சு போய் முருங்கை கருவேப்பிலையில் எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுங்களா? தயவு செஞ்சு பட் இந்த கருவேப்பிலை நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம். ஆர்கானிக்காக கருவேப்பிலை தலை கிடச்சதுன்னா அதை வந்து வெளியே ஒதுக்கி வைக்காதீங்க, அதில் அவ்வளவு சக்தி இருக்குது. முருங்கையில் ஃப்ரீயாக கிடைக்காது. முருங்கைக்காயெல்லாம் 3 வாரத்துக்கு 3 நாள் கிடைச்சாலும் முருங்கைக்காயோ சூப்போ அந்த மாதிரி நிறைய பண்ணுங்கள். வாழைத்தண்டு வாழைப்பூவு நிறைய பேர் இப்போ ஆர்கானிக் பண்ணுறாங்க. கெமிக்கல் இல்லாத வாழைப்பூவும் வாழைத்தண்டெல்லாம் சூப்போ இந்த மாதிரி வந்து பொரியல் அந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த இவர் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட என்ன விளையுதோ நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. நீங்கள் வந்து கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது அவசியமே இல்லை. இதில் ஏகப்பட்ட சக்தி இருக்குது. இந்த தக்காளியில் வந்து ஆப்பிளில் இருக்கிறதோட அருமையான இது இருக்குங்க தக்காளியில். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் பட் நம்ம ஒரு மாயையாக வந்து அந்த மாதிரி பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜை யூஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து புளியம்பட்டியில் ஒரு 5 துணை ஷாப் பண்ணிருக்கு, அவர் வந்து பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை வந்து சவ போட்டின்னு தான் சொல்லுவார். ஏன்னா சவத்தை வந்து இன்றைக்கி அந்த கான்செப்ட் பையன் ஃபாரினில் இருப்பான் அங்கே இருப்பான் 4 நாள் கழித்து வந்தாலும் அந்த நீங்கள் 1 மாதம் வச்சாலும் அந்த சவம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனுடைய அது அந்த அதில் வைக்கிற காய்கறிகளில் எந்த ஒரு சக்தியுமே இருக்காது. ஆல்ரெடி அவன் வந்து இந்த கிழங்கு பீட்ரூட் அது இதெல்லாம் அதில் வச்சு தான் கொண்டு வரான். அதை மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து சூடு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் சமைக்கிறது மீறி போனால் மத்தியானம் சமைங்க. நைட்டு சமைக்கிறது மிச்சமானது தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அளவாக 2-3 நாளில் வந்து கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் வர வரைக்கும் அளவாக சமைச்சுக்குங்க. கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் அதை சாப்பிட்டா மறுபடியும் அது வியாதி தான் அதிகமாகதே தவிர அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற காய்கறிகள் இதுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் தயாரிக்கிற இயற்கை உரங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். உங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எங்கள் அவர் மூலியமாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். பெருசாக ஒரு வீட்டுக்கு வந்து 2 வெண்டைக்காய் 2 தக்காளி 2 கொத்தவரங்காய் அந்த மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி முருங்கை அந்த மாதிரி நீங்கள் அகத்தி அந்த மாதிரி கீரைகளை வந்து நீங்களே எல்லாம் பயிர் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் போய் வெளியே வந்து காய்கறிகள் வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது வியாதியை தான் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வரோம்.
நான் ஒரு விவசாயி தான், பட் இன்றைக்கி விவசாயிக்கு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் மருந்து அடித்து நாளைக்கு தான் மார்க்கெட் கெடுத்து வரான், இல்லைனா அவனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி ஏன்னா கார்பரேட் கம்பெனிக்கார் இன்றைக்கெல்லாம் ஹைப்ரிட் விதை தான் கொடுக்குறான், அவங்ககிட்டயே போகணும், அவன் அவன் நம்மளை அடிமை ஆக்கிட்டான். ஆனால் நாட்டு காய்கறிகளை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அது இது வராது, பூச்சி தொல்லை வராது. நீங்கள் வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் சந்தைக்கு போவாங்க, கத்திரிக்காய் எல்லாம் நாங்கள் விளைஞ்சதுன்னா ஒரு மூட்டை விளைஞ்சுன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ சொத்தக்காய் இருக்கும், அதை தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த சொத்தக்காய் சாப்பிட்றது நல்லதாக தான் இருக்குது, ஏன்னா பூச்சி வந்து அதை வந்து அதில் அந்த மருந்து அடிக்கிறது கம்மியாக இருந்திருக்கும். அனிஷை மீட் பண்ணதுலேருந்து வந்து நம்மளை எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு, ஏன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அந்த விஷயத்தில் ரொம்பவே நாங்கள் இது அனுபவித்தோம். ஸோ இந்த மாதிரி மக்கள் கூட ஜாயின் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடந்து வந்த பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் இருந்தாங்க முதல்ல, அப்புறம் வேண்டாதவங்க எல்லாமே அப்படியே ஸ்லோவாக போவாங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் ஜாஸ்தி பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க, அதில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டீம்லேயே நிறைய ஃபில்ட்ரிங் நடக்கும், யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே மனசுடையாமல் அந்த உங்களோட நம்பிக்கை உங்களோட ட்ரீமில் வந்து உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் கூட மக்கள் வந்து சேருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நான் உணர்ந்திருக்கேன் ரெண்டு வருஷத்தில், ஏன்னா இந்த மாதிரி அருமையான மக்கள் எல்லாம் மீட் பண்ணுறது, நான் வீட்டில் உட்காந்து வியாபாரம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் அது கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து முத்து இங்கே வாங்க, இந்த பையன் இல்லைன்னா எந்த ப்ராஜெக்டும் அவ்வளோ சுலபமாக பண்ணியிருக்க முடியாது. இவன் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன்தான், இவன் வந்து வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனே வந்து எங்களோட செத்து போயிட்டுருக்கிற மரங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆளை கூப்பிட்டு போய் எல்லா மரங்களுக்கும் இந்த முள்ளுச்செடியோட வலை வந்து போட்டு கொண்டு வந்தான். அவனோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அன்னைக்கு பார்த்து அவனை அங்கேருந்து தூக்கி இங்கே இது கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து இயற்கைக்கு எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏரியாவில் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு மரம் போடுவோம், அப்துல் கலாம் இதுக்கு ஒரு மரம் போடுவோம், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு மரம் போடுவோம், இந்த மாதிரி ஒரு 50-100 வந்து அவங்க ஏரியாலேயே நிறைய போட்டிருக்கான், அரசு மரம்லேருந்து ஆலமரம்லேருந்து எல்லாமே. ஸோ இவனுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லணும். இப்போ ட்ரீ கிளப்போட மேனேஜர் இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ தேங்க்யூ, எங்களோட டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்கணும், நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கணுன்னா www. நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, ஏதாவது உங்கள் ஃபோனில் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். thetreeclub.in கீழே இருக்கு, பேனரில் இருக்குது thetreeclub.in போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது, அது எல்லா ப்ராஜெக்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வரும். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தினத்துக்கும் நீங்கள் ஒரு மரம் எங்கேயாவது வைங்க, உங்கள் ஸ்கூலோ உங்கள் வீட்டுக்கு வெளியவோ ஆஃபீஸோ எங்கேயாவது வந்து பல வகையான மரங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த பறவைகளுக்கும் அது ஒரு உணவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பறவைகள் பல வர மரங்கள் வைங்க. தேங்க்யூ டு கார்த்திக் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், தேங்க்யூ. அம்மா, அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி எங்களோட ஆசை என்னென்னா நீங்கள் எல்லாருமே இந்த இருக்கிற அந்த கூண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த குட்டியூண்டு இது வந்து அந்த சிட்டுக்குருவிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஜன்னல்லையோ இல்லை மேலே பக்கமாக எங்கேயாவது போடலாம். இது வந்து 80 ரூபீஸு, இது வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட இதில் இன்னும் வேறு விதமான பறவை கூட வந்து உட்காரலாம், பட் மோஸ்ட்லி சிட்டுக்குருவியாக தான் வரும். இது வந்து 100 ரூபா. அப்புறம் இது கொஞ்சம் பெருசு, இது வந்து பிவிசி பைப்பில் உள்ளே பண்ணியிருக்கு, இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், இது 150 ரூபா. தேங்க்யூ, முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஹானரிங், நெக்ஸ்ட்டு ஹானரிங். நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஜேசி ஃபங்க்ஷன்லையும் நம்ம வந்து ஹானர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய லகிருஷ்ணன் சாரை வந்து நம்ம ஜேசி சார்பாகவும் நம்மளுடைய ஐசிடிஎஸ் சார்பாகவும் ஹானர் பண்ண விருப்பம். லகிரி சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். மதிப்புக்குரிய வேலுச்சாமி சார் அவர்களுக்கு வந்து நம்முடைய சினி டைரக்டர் ரகுலகிருஷ்ணன் சாருக்கு ஹானர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்களும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் ஸ்பீச், உண்மையாகவே இயற்கை. அதாவது இவ்வளோ தூரம் எங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பற்றி இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருமையாக நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டதில்லை, உங்கள் வாயால் கேட்டது ரொம்ப எங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வேறு ஏதோ
உங்களோட சினி இண்டஸ்ட்ரி மூலமா இது அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி கொடுத்தாலே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம ஜேசிஸ் எது பண்ணாலும் நிறைய பண்ணும், அதில் மெயினாக நம்ம ஐசிடிஎஸ் பீப்புளோட நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம, ஏன்னா அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஜேசி புஞ்சை லிமிடெட் ஜாஸ்மினுடைய பிரசிடெண்ட்டாக போன வருஷம் செப்டம்பர் 23 அதுக்கான ஃபார்மேஷன்லாம் ஆரம்பித்து நவம்பர் 1 ஆன்லைனில் இன்ஸ்டலேஷன் பண்ண இந்த ஜேசி புஞ்சை லிமிடெட் ஜாஸ்மின் டிசம்பர் 16 காந்தி காலேஜோடைய ஆடிட்டோரியம், உங்களுக்கு தெரியும் அந்த ஆடிட்டோரியம் நீங்கள் வந்திருக்கீங்க, அங்கே வந்து ஜேசிஐயோடைய ஹெட் ஆஃபீஷியல் பீப்பர்ஸ் மூலிமா, கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் மூலிமா ஒரு இன்ஸ்டலேஷன் நடந்து அன்னைக்கு ஒரு உறுதிமொழியை ஏற்று நான் வந்து பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றேன். கிட்டத்தட்ட 1 வர அக்டோபர் 2 ஜேசியில் வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா ஜோன்கான், அந்த ஜோன்கானுடைய அதோட என்னோடய பிரசிடெண்ட்டாக நான் ஒருத்தருக்கு ஒரு வருஷம்தான் பதவி, ஒரு பிரசிடெண்ட்டாக பதவி என்னோடது வந்து அக்டோபர் 2 வந்து அஃபீஷியலாக வந்து முடியுது. இந்த 1 நான் நிறையா விஷயங்கள் ஆன்லைன்லேயாகட்டும் ஆஃப்லைன்லேயாகட்டும் பண்ணியிருக்கேன். இதில் பண்ணது மூலிமா எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடச்சி, நிறைய அனுபவங்கள் கிடச்சிது, பல பேர்த்த மீட் பண்ண எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்படி இருந்ததில் எனக்கு ஐசிடிஎஸ்லேருந்து 3 சாந்தமணி மேம் அவரையும் நான் இங்கே மேடை கழிக்கிறேன், பாக்கியா மேம் அவர்களையும் இந்த இடத்துல நான் மேலே கழிக்கிறேன். ஸோ இவங்க ஐசிடிஎஸ்லேருந்து வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு விருதுகள் கிடைக்க போகுது. அக்டோபர் 2 ஜோன்கானில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல திருச்செங்கோவில் நடக்க போகிற அந்த ஜோன்கானில் அவங்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ எனக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஒரு பிரசிடெண்ட்டாக அதுக்கு உறுதுணையாகவும் எப்போவுமே ஒரு ஆதரவு தரக்கூடிய உஷாரணி மேம் அவர்களுக்கு எங்களுடைய ஜேசிஐ சார்பாக ஒரு சால்வி அணிவிக்குமாறு ஜேசிஐ புஞ்சைப்பிண்டு ஜாஸ்மினுடைய செயலாளர் திரு தமிழ் அவர்களை அழைக்கிறேன். நாங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருக்கிறதுல எப்போவுமே எங்களுக்கு கௌரவம் தான், நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை வந்து மேலும் சிறப்பிக்கிற வகையில் வந்து நம்ம சார் வந்து சொன்னார், அது உண்மையாலுமே எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் அந்த 30 ஐயோ செப்டம்பர் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் அப்போ தோணும் அந்த லாஸ்ட் மந்த்து. ஆனால் செப்டம்பர் 1 வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பிளானிங்கோடு தான் நாங்கள் எங்கள் சிடிபோஸ்லேருந்து இல்லை சூப்பர்வைசர்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ணுவோம். அதுக்கு வந்து எப்பவுமே எங்கள் மேடம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஜேசிஐ, நான் வந்து இப்போ ஜேசிஐ சேர்ந்தது எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. அது வந்து எங்களோட ஒர்க்கை வந்து ஜேசிஐயோட சேர்ந்து செய்யும் போது இன்னும் எங்களுக்கு வந்து நிறையா வெளியே வருது. இப்போ கார்த்தி சாரோட சேர்ந்து நிறைய நாங்கள் வெளியே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இப்போ நேற்று நடந்த முந்தா நேற்றது கூட இப்போ யூடியூப்பில் போட்டு நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்து லைக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது மாதிரி சாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப எங்களோட அங்கன்வாடி பணி வந்து மேலும் சிறக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. இதுவும் மேலும் மேலும் சாரோடது சிறப்பாக இருக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ட்ரீ கிளப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்போ வந்ததுமே எல்லோரும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்தோம், பார்த்தா ஒவ்வொரு டீமாக ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இந்த ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்குது. உண்மையாலுமே அதில் வந்து என்ன நான் வந்து பிடிச்சது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சொன்னார் சின்ன கீழே நிலத்தில் படுறது, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதோடய சிறப்புகள். அந்த ஒரு பறவைகள் வந்து தங்கறக்கு, அதாவது நாம் ஒரு வீடு கட்டணுன்னா என்ன பார்ப்போம், நல்ல தண்ணி இருக்கா, காற்றோட்டம் இருக்கா, இல்லை எல்லா சுச்சுவேஷனும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரீ கிளப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் செடி, இப்போ சொன்னார் அவர் கொஞ்சம் நாங்கள் வந்து மாதுளம்பழம் அந்த கொய்யாப்பழம் இதெல்லாம் உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த குருவிகள் வந்து அங்கே தங்குதுன்னா அதுக்காக வெளியே போக வேண்டாம், சாப்பிட்றதுக்காக எல்லா உணவும் அதுக்கு அதே இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத சூப்பராக நாங்கள் கற்றுக்கிட்டோம். உண்மையாலுமே வந்து நாங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி இந்த டே வந்து வீட்டு தோட்டம் தான் எங்களோட டாபிக்கு செப்டம்பர் மந்தோட ஊட்டச்சத்து மாதவிழால. உண்மையாக எனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்த கார்த்தி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி எங்கள் சிடிபியோ வந்து இது ரொம்ப யோசித்து தான் செய்வாங்க எதுவுமே, அதாவது இது எங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குமா, வந்தால் யாரும் வந்து இது ஐயோ நல்லா இல்லை இது என்ன இப்படி கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்